தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இப்ப நம்ம முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட தொலைபேசி வாயிலாக அவர்களது கருத்தை நாம் கேட்டறிந்தோம். பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், விசிகே சேர்ந்த திரு ரவிக்குமார் ஆகட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுல முறையான அந்த ப்ராசஸ் கடைபிடிக்கப்பட்டிருக்கா, மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், மக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தார்களா அப்படின்றதா முக்கியம், அது நிறைவேற்றப்படல அப்படின்ற கண்டனங்களை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் மேடம், 58 பெட்டிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தாங்க வேறு வேறு காலகட்டத்தில். 2016 கொண்டு வந்தது எதிர்த்து, அதுல குறிப்பாக நீங்கள் சொன்ன தலைவர்கள் எல்லாம் முதல்ல இருந்து இதை எதிர்த்துதான் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை வந்து நம்முடைய உச்ச நீதிமன்றம் மிக மிக தீர்க்கமாக இதை ஆராய்ந்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க கேட்ட எல்லா கேள்விகளையும் கூட அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது கொண்டு வந்த காலகட்டம் சரியா, வெறும் 52 நாட்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க பணத்தை மாத்திரக்கு சரியா, அதற்கு சுப்ரீம் கோர்ட் சரி என்று சொல்லி இருக்கின்றார்கள், 52 நாட்கள் போதுமானது. இரண்டாவது, இந்த ப்ரொபோசல் வந்து ஆர்பிஐல இருந்து ஆரிஜினேட் ஆகல, மத்திய அரசிடமிருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு சரியான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் சரி என்று சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் பொறுத்தவரை நமக்கு தெரியும், இன்ஃபார்மல் எக்கானமியிலிருந்து ஃபார்மல் எக்கானமியா மாத்துறது டிமானிட்டைசேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த நேரத்துல அது பங்காட்டி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஃபார்மல் எக்கானமிகளை வந்துகிட்டு இருக்கு. பணப்புழக்கம் என்பது கிட்டத்தட்ட நம்ம பாக்குற ஒரு பக்கம் டிஜிட்டல் கரன்சி அதிகமாயிருக்கு, பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கு. ஸோ எந்த விதத்திலும் கூட டிமானிட்டைசேஷன் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு நிரூபணம் இன்னைக்கு ஆகல. இரண்டாவது முக்கியமான கருத்துங்க மேடம், இதை வைத்து தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு 2019 2021 பல காலகட்டத்தில் அரசியல் பண்ணாங்க. அரசியல் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது. சுப்ரீம் கோர்ட்ல கிட்டத்தட்ட 5 நீதிபதியில 4 நீதிபதி 80% நீதிமகான்கள் அவர்கள் இதை தீர்க்கமாக ஆராய்ந்து இது சரிதான். அதுல மிக முக்கியமா இன்னொரு கருத்து சொல்லியிருக்காங்க, டிமானிட்டைசேஷனுக்கு மத்திய அரசு சொன்ன அப்செக்டிவ் சரியா, மத்திய அரசு சில அப்செக்டிவ் சொல்லியிருக்காங்க, அந்த அப்செக்டிவ் சரி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த 4 நீதிபதிகள். அதனால் தமிழகத்தில் இதை எதிர்த்து இதை வைத்து அரசியல் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது. இப்போ நாகரத்னான்ற ஒரு நீதிபதி எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது 24 மணி நேரத்துல செயல்படுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், ரகசியம் தேவைன்னா அவசர சட்டம் மூலமா நிறைவேற்றி இருக்கலாமே போன்ற எதிர்கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான நம்முடைய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1975-76 காலகட்டம் வந்து எமர்ஜென்சியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இருந்திருக்குங்க. இதுல நீங்க எப்படி பாக்கணும்னா, 5 ஜட்ஜ் இருக்கக்கூடிய அந்த அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் 80% ஜட்ஜஸ் வந்து 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி தான். அதனால ஒரு ஜட்ஜ் எப்பவும் கொடுக்கலாம், அது எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கருத்தை வந்து பெரிதுபடுத்த தேவையில்லை என்பது என்னுடைய ஒரு 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 கருத்து. நன்றி திரு அண்ணாமலை இணைப்பில் வந்து பேசுவதற்கு.